வணக்கம். குயிக்லைன் நியூஸ் செய்திகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். எகிப்து நாடுகளில் இருந்து வெங்காயம் தமிழகத்திற்கு வருவதால் விலை குறையும் என மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். 7 நாட்களுக்குள் சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்க முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. நியூசிலாந்து நாட்டில் எரிமலை வெடித்ததில் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. நித்யானந்தா எங்கே இருக்கிறார் என வரும் 12 தெரிவிக்க வேண்டும் என போலீசாருக்கு கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த மைதானத்திலும் சிக்ஸர் அடிக்கும் திறமை என்னிடம் உள்ளது என்று இந்திய அணியைச் சேர்ந்த சிவம் டுபே தெரிவித்துள்ளார். தேசிய குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் மசோதாவை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். திருச்சி பால்பண்ணை அருகே வெங்காய மண்டியில் வெங்காயம் பதுக்கப்பட்டுள்ளதா என குடிமை பொருள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 2 ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிகப்பெரிய விசேஷங்களில் ஒன்றான கார்த்திகை தீபம் கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட உள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை எதிர்த்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முறையீடு செய்துள்ள நிலையில் டிசம்பர் 11 விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாடம் கற்பிக்க வேண்டிய சென்னை ஐஐடி தற்கொலையில் முதலிடம் பிடித்திருப்பது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி கல்வி நிலையங்களில் கடந்த 5 மட்டும் 27 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 1 பெரிய வெங்காயம் 150 ரூபாய்க்கும் 1 சின்ன வெங்காயம் 160 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் வேதனையடைந்துள்ளனர். கமல்ஹாசன் போஸ்டருக்கு சாணி அடிப்பேன் என ராகவா லாரன்ஸ் கூறியதற்கு கமல் ரசிகர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியில் பாலியல் புகார் அளிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை நடந்த பின் வா என போலீசார் கூறியுள்ளது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.